பரிப்பிரஷ்னம் எப்படி வினயமாகும்? வளைத்து வளைத்து கேள்வி கேட்பதே பரிப்பிரஷ்னம். குரு சொல்வதில் நிச்சயம் ஏற்படாவிட்டால் தானே இப்படி கேட்க தோன்றும். ஆகையால் விஷயத்திலும், விஷயத்தில் மாத்திரமில்லாமல், விஷயம் சொல்லும் குருவிடமுமே சந்தேகத்தை காட்டுவது போல் அல்லவா இந்த பரிப்பிரஷ்னம் என்பது தோன்றுகிறது. இந்த இடத்திலேயே பகவான் சந்தேகக்காரன் நாசமடைகிறான், சம்சயாத்மா வினஷ்யதி என்றும் சொல்லியிருக்கிறாரே. ஸ்ரத்தை, நியமம், சரணாகதி இருந்தால் குரு சொல்வதில் சந்தேகமே வராது. ஆனபடியால் கேள்வியும் எழும்பாது. கேள்வி கேட்பவன் சம்சயக்காரன் தானே. சிஷ்ய லக்ஷணத்திற்கு நேர்மாறாக இப்படி பண்ணி பகவான் வாயினாலேயே வினஷ்யதி, அழிந்து போகிறான் என்று சாபம் வாங்கிக் கொள்வதை எப்படி வினயத்தில் சேர்க்க முடியும்? இப்படி தோன்றலாம். அதில்லை சரியான அர்த்தம். சிஷ்யன் அவசியம் பண்ண வேண்டியவைகளிலேயே பிரணிபாதத்திற்கும் சேவைக்கும் மத்தியில் பரிப்பிரஷ்னத்தை பகவான் சொல்லியிருக்கிறார். அப்புறம் சம்சயாத்மா வீணாகிறான் என்று பிரித்து சொல்லியிருக்கிறார். ஆகினால் வளைத்து வளைத்து கேள்வி கேட்கிற பரிப்பிரஷ்னம் சம்சயம் இல்லை என்று ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அந்த பரிப்பிரஷ்னத்தை எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால் அது குருவை வளைத்து வளைத்து கேட்பதில்லை. அப்படி கேட்டால்தான் அவரிடம் சம்சயம் என்று ஆகும். அவர் சொன்ன விஷயம் சரியா என்ற சந்தேகமும் இல்லை. குரு சொல்கிறார் என்றால் அது சரியே என்று வைக்கும் நம்பிக்கைக்கு ஹானியான சம்சயம் இல்லை. அவர் சொல்லும் விஷயம் சரியேதான், ஆனாலும் அது தனக்கு நன்றாக அர்த்தமாகிவிடாதா என்று ஒரு சிஷ்யன் தன்னையே வளைத்து வளைத்து புரிஞ்சுண்டாயாடா என்று சோதித்து பார்த்து கொண்டு, ஆனாலும் அதற்கு தானாக பதில் கண்டுபிடிக்கப்படாது என்று குருவிடம் சமர்ப்பிப்பதுதான் பரிப்பிரஷ்னம். தனக்கு ஏதோ ஒரு அணுவளவு புரியாமல் போனால் கூட மறைக்காமல் ஒழிக்காமல் சமர்ப்பிக்க வேண்டும். அது அசட்டுத்தனம், அறியாமை என்று குருவுக்கு தோன்றினால் கூட பரவாயில்லை என்ற அளவுக்கு அபிமான ரஹிதமாக தன்மானம் விட்டு ஜாடாவும் கேட்டுக்கொள்வதே பரிப்பிரஷ்னம். மானத்தை விட்டு என்றால் வினயம் இல்லாமல் வேறு என்ன? ஒரு மெஷின் இருக்கிறது, அது வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாம் பார்க்கிறோம். அது மெஷின் வேலை செய்கிறது என்பதில் நமக்கு சம்சயம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அது எப்படி வேலை செய்கிறது என்று தெரியவில்லை. பக்கத்திலேயே அந்த மெஷினை விற்கிறவரோ ஓட்டுகிறவரோ இருக்கிறார். அவருக்கு மெஷின் சமாச்சாரம் முழுக்க தெரியும் என்பதில் நமக்கு கொஞ்சம் கூட சம்சயம் இல்லை. அதனால் அவரிடம் அது எப்படி வேலை செய்கிறது என்று கேட்கிறோம். அவர் சொல்கிறார். சொல்கிறதெல்லாம் நமக்கு அப்படியே புரிந்து விடுகிறதா? சில பாயிண்ட்கள் புரியாமல் இருக்கின்றன. அப்போது மேலே நன்றாக கேள்வி கேட்க வேண்டியதுதானே, அதாவது பரிப்பிரஷ்னம் பண்ண வேண்டியதுதானே. இதனால் அந்த ஆசாமியிடமோ அவர் சொன்ன விஷயத்திலோ சந்தேகம் என்றாகிவிடுமா? நாம் சரியாக நன்றாக புரிந்து கொண்டோமா என்று நம்மிடமே சந்தேகத்தில் நம்மையே சோதித்து கொண்டு, ஓ இன்ன பாயிண்ட் புரியவில்லை என்று தெரிந்து கொண்டு விஷயம் தெரிந்தவரிடம் அதை பற்றி ஒழிக்காமல் கேட்பதுதான் பரிப்பிரஷ்னம். அது வினயத்தின் கீழே வருகிறது தான் என்பதில் சந்தேகப்பட வேண்டாம்.